நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சார் பதிவாளராக பணியாற்றியவர் முரளி கிருஷ்ணா. அவர் ராசிபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணி செய்த போது சொத்து விற்பனையில் முறைகேடு செய்தார் என்பது புகார். நீதிமன்ற வழக்கில் முடக்கப்பட்ட சொத்தை விற்பனை செய்யவும் வேறு சில பத்திரப்பதிவுகள் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் பேரில் சென்னையில் உள்ள பத்திரப்பதிவு தலைவர் அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசால் முடக்கப்பட்ட சொத்தை முறைகேடாக விற்பனை செய்ய முரளி கிருஷ்ணா துணை போயிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. குறிப்பிட்ட சொத்து முடக்கம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் அந்த சொத்து பதிவு நடைபெற்றதாக முரளி கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வாதம் ஏற்கப்படவில்லை. இதையடுத்து தமது கடமையை செய்ய தவறியதற்காக அவரை பணியில் இருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் நன்னடத்தை விதியின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இடைத்தரகர்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடாக பத்திரப்பதிவில் ஈடுபடுபவர்களுக்கு துணை போகும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் கடந்த காலங்களில் பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து வந்துள்ள புகார்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் முடக்கப்பட்ட சொத்து விற்பனைக்கு துணை போன புகாரில் சார் பதிவாளர் அதிரடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட சம்பவம் அத்துறை ஊழியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.